ஏம்மா மருமகளே, உன் மதன் மாமா கால் பண்றான் பாரு. வணக்கம்டா மகனே. சாப்பிட்டீங்களாப்பா? நான் சாப்பிட்டேன்டா. சரி, அவன் என்ன பண்றான்? என் மருமக கைப்பக்குவமே தனிடா, வத்த குழம்பு மிரட்டிட்டா. அஞ்சு வாட்டி சாப்பிட்டேன் வத்தல் மாங்காய் சாம்பார் ரசம். பா, இப்பதான் மனசு நிம்மதியா இருக்கு. அதோ கொடுக்குறீர் மருமகளே. இதாம்மா மதன் மாமா பேசணுமா. மாமாவா? மாமா சாப்பிட்டீங்களா? இங்கே என் சமையல ஒரே புகழ்ந்து தள்ளிட்டாங்க. ஆனா நீங்க தான் அங்க என்ன கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு கவலையா இருக்கு. ஏய் நடிக்காதடி, அங்க என்ன வக்கனையா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கீங்களா? ஏன் மாமா, நீங்க சந்தோஷமா இல்லையா? சாப்பாட்டுக்கு எதுவும் கஷ்டப்படுறீங்களா? இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், 144 தடை உத்தரவு போடுறாங்க, நீங்களும் எங்களோட சேர்ந்து ஊருக்கு வந்துருங்கன்னு. நீங்க தான் அந்த கம்ப்யூட்டர்ல வேலை இருக்குது, உங்க ஊர்ல வந்து நெட் கிடைக்காது, அது இதுன்னு சொல்லிட்டு எங்களை மட்டும் அனுப்பி வச்சிட்டீங்க. இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல, நேரா சமையல் அறைக்கு போங்க. அங்க நான் புளி தொக்கு தக்காளி தொக்கு எல்லாம் ரெடியா செஞ்சு வச்சிருக்கேன். நீங்க அத சோறு வடிச்சு கொஞ்சம் கலந்து எடுத்து சாப்பிட்டா மட்டும் போதும், அருமையா இருக்கும். யாருக்கு வேணும் புளி தொக்கு தக்காளி தொக்கு எல்லாம்? நான் உனக்கு சோத்துக்கு சிங்கி அடிக்கல, நல்லா பீஸா பர்கர் வாங்கி தின்னுட்டு தான் இருக்கேன். நீ கிச்சன்ல போய் உப்பு ரொம்ப நல்லா வெந்துச்சு போய் பார்ப்போம். என்னடி மூஞ்சி தொங்க போட்டிருக்க? உன் மாமா என்ன திட்டானா? இல்லை நீதான். நானா? நீதான் எனக்கு பீஸா பர்கர் செய்யலாம் சொல்லி கொடுக்கவே இல்லையே. பீஸா பர்கரா அப்படின்னா? மாமா தோ பீஸா பர்கர் செய்வது இப்படி யூடியூப் வீடியோட வந்துட்டேன். டேய் மவனே. சொல்லுங்கப்பா. எப்போ வீட்டுக்கு வர நீ? ஆனால் ஒன்றுடா, உன் பொண்டாட்டி உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறாடா. என்னப்பா சொல்கிறீங்க? ம், நீயே பாரு. ம், இங்கே வரு இங்கே வரு இங்கே வரு. ஏ சட்டை! ஐயோ மாமா, ஐயோ ஐயோ, இது மாமா. ஏய் ஏய், காத்தி சட்டை நாசம் பண்றே. இல்ல மாமா, அது நான் துவைக்கிறதுக்காக எடுத்தேன் மாமா. ஐயோ, அத பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? பட்டி காடு பா, நீங்களா சொல்லுங்க பா. ஐயோ மாமா, கூத்து விடுறியா? ஒழுங்குமுறையதா போய் சமாளிப்போ. சொல்லுப்போ, ஆனா உனக்கு என் மருமகளை கட்டி வச்சு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டா. இவ்வளவு பாசக்கார பொண்ணு நீ படுத்தி எடுக்கிற.